ஏ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்? ஈவெண்ட்ஸுன்ற இது அந்த பிளாக்ஸில் இருக்கிற ஒரு செட்டை பற்றி தான் காய்ஸ். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மோஷன் பார்த்தோம், அடுத்த லுக்ஸ் பார்த்தோம், அடுத்த சவுண்டு பார்த்தோம், இப்போ ஃபோர்த்தாக ஈவெண்ட்ஸ் பார்க்குறோம். சரி வாங்க நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு சும்மா ஒரு ஸ்ப்ரைட் போட்டுக்கலாம். என் கேட் ஸ்ப்ரைட் பிடிக்கலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டைனோசர் ஸ்ப்ரைட் போட்டுக்கிறேன் கைஸ். ஓகே போட்டுக்கிட்டேன். இப்போ வென் இந்த க்ரீன் ஃப்ளாக் டாட் கிளிக்டு, அதாவது இந்த க்ரீன் ஃப்ளாக் இருக்குல்ல கைஸ், நம்ம இது வரைக்கும் பண்ணதெல்லாம் என்ன பண்ணோம்? ஸ்விட்ச் காஸ்டியூம் டு டைனோசர் டி திங்க் சே ஹலோ. அவன் நம்ம அந்த இதை ப்ரெஸ் பண்ணோம்ல கைஸ். இப்போ நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணால் தானே ஸ்க்ராட்சில் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வரும். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணுறோம். வென் க்ரீன் ஃப்ளாக் டாட் கிளிக்டு மூவ் 10 ஸ்டெப்ஸு, அப்புறம் சேஞ்ச் கலர் ஃபிட் பை 25, சேஞ்ச் சைஸ் பை 10, ஸ்விட்ச் காஸ்டியூம் டு டைனோசர் பி, அண்ட் சே ஹலோ ஃபார் 2 செகண்ட்ஸ். இப்போ சவுண்ட்ஸில் ஏதாச்சும் பண்ணுவோம். ஆ, ப்ளே சவுண்ட் பாப் அன்டில் டன், சேஞ்ச் பிச் எஃபெக்ட் பை 10, ஸ்டார்ட் சவுண்டு பாப், அப்புறமா முதல்ல ஷோ பண்ணுவோம், அப்புறம் இதை பண்ணதும் ஹைட் பண்ணிடுவோம். சரி வாங்க காய்ஸ், இப்போ பண்ணு, இது ப்ளே பண்ணுவோம். நம்ம இதை இங்கே கிளிக் பண்ணி பண்ண தேவையில்ல காய்ஸ். இதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ப்ரெஸ் பண்ணும் ஹலோன்னு சொல்லுது, அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது, அவ்வளோதான். இவ்வளோ சும்மா இதில் வேணால் வில் எஃபெக்ட் வை நம்ம 1000 சும்மா போட்டுக்கலாம். இப்போ இருங்க, இப்போ நம்ம எது போட்டாலும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஓகே, ஒன்றும் ஓவர். இப்போ வென் ஸ்பேஸ் கீ ப்ரெஸ்டு, ஸ்பேஸ் கீ ப்ரெஸ் பண்ணால் இது நடக்கும். நம்ம லேப்டாப் கீபோர்டில் ஸ்பேஸ் கீ ப்ரெஸ் பண்ணால் நடக்கும். ஓகே, இது கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுப்போம். லாஸ்ட் டைம் தான் பெருசாக போட்டோம் நம்ம. இங்கே பாருங்க, க்ளியர் கிராஃபிக் எஃபெக்ட்ஸ் போட்டுக்கலாம். ஹலோ 2 செகண்ட்ஸ் சொல்லிட்டு கிராஃபிக் எஃபெக்ட்ஸ்லாம் க்ளியர் பண்ணிடுது. ஓகே, இப்போ அடுத்த வென் திஸ் ஸ்ப்ரைட் கிளிக்டு, இந்த ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணால் என்ன பண்ணுறது? ஸ்விட் இல்லை, ஸ்விட்ச் காஸ்டியூம் டு டைனோசரு, நெக்ஸ்ட்டு காஸ்டியூம். இப்போ சவுண்ட்ஸில் போய் ப்ளே சவுண்டு பாப் அன்டில் டன், அப்படியே இது என்ன திருப்பி 4 ரூபா போடுவோம். ஓகே கைஸ், இப்போ அப்படியே வேகமாக பண்ணுது. ஓகே, இப்போ இதை முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் பார்க்கலாம் காய்ஸ், வென் பேக்ட்ராப் ஃபீச்சர்ஸ் டு பேக்ட்ராப் ஒன். இப்போ நம்ம எத்தனை ஒரு பேக்ட்ராப் தான் போட்டிருக்கோமா காய்ஸ்? சரி வாங்க, இப்போ சும்மா இன்னொரு பேக்ட்ராப் போட்டுடலாம், பீச் மலிபுன்னு வச்சுக்கலாம். ஓகே, வென் பேக்ட்ராப் ஃபீச்சர்ஸ் டு பேக்ட்ராப் ஒன்னே வச்சுக்கலாம். வென் ஸ்பேஸ் கீ டாட் ப்ரெஸ்டு லுக்ஸில் போய் ஸ்விட்ச் பேக்ட்ராப் டு பேக்ட்ராப் ஒன்னு வச்சுக்கலாம். வென் பேக்ட்ராப் ஒன் வந்ததும் இது சே ஹலோ ஃபார் 2 செகண்ட்ஸ், திங்க் ஃபார் 2 செகண்ட்ஸ். ஓகே இருங்க, ஓ நம்ம இப்போ அதில் இன்னொன்று ஆட் பண்ணுவோம். வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்டு பீச் மலிபு. ஓகே ஹலோ, ஓகே ஒர்க் ஆகுது கைஸ். ஓகே, இப்போ வென் லவுட்னஸ் இஸ் லார்ஜர் தென் 10, நம்ம இது எவ்வளோக்கு வேணாலும் மாற்றிக்கலாம், 100 கூட மாற்றிக்கலாம். ஆக்சுவலி லவுட்னஸ் 100 மேலே போகாது, சும்மா சொல்கிறேன். ஓகே இருங்க, லவுட்னஸ் வால்யூம் வந்து 100 தானே, கேசட் வால்யூம் 2.5 வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே போட்டு இப்போ வால்யூம் 5 காட்டுது, இது அப்படியே 1 போட்டுக்கலாம்.
வென் க்ரீன் ஃப்ளாக் எங்கே போச்சு? ஆ, வென் க்ரீன் ஃப்ளாக் டாட் கிளிக்டு சேஞ்ச் வால்யூம். இதை அப்படியே சும்மா இதை அப்படியே இது பண்ணிட்டே போன மாட்டோம். வென் லவுட்னஸ் இஸ் பிகர் தென் 10, இதெல்லாம் லுக்ஸில் ஏதாச்சும் இந்த டைனோசருக்கு மாற்றி விடுவோம். சும்மா காஸ்டியூம் டைனோசர் 4D மாற்றி செட்டு கலர் எஃபெக்ட் வந்து ஃபிஷ்ஷை எஃபெக்டாக போட்டு ஒரு 100 போட்டு விடுவோம். ஓகே, இப்போ க்ரீன் ஃப்ளாகு ஏன் வர மாட்டேங்குது? ஓகே, இப்போ நம்ம வால்யூம் எவ்வளோ செக் பண்ணுவோம், 19 வருது. ஆனால் பிகர் தென் 10 தானே, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு செட் வால்யூம் 2-5 போட்டு, இல்லை மேபி நம்ம இதை மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அப்படியே எல்லாத்தையும் எடுத்து ஒன்றாவே போட்டுடலாம். ஏன்னா எல்லாம் சேம் டைமில் சேஞ்ச் ஆகிறதால நம்மளுக்கு சேஞ்ச் ஆகலை. தட்ஸ் ஒய் இது மாதிரி காட்டுது நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் கைஸ், ஏன் ஒர்க் ஆகல? சி ப்ராஜெக்ட் பேஜ். ஆ, இப்போ பாருங்கள் கைஸ், சேவ் நவ். அது சில டைம்ஸ் நம்ம நிறைய வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக் போட்டதால் நம்மளுக்கு அது அப்படியே ஹேங் ஆயிடுச்சு கைஸ். ஸோ நம்ம திருப்பி இது மாதிரி வரணுன்னா இருந்து, ஆ ஓகே, ஃபிஷ்ஷை எஃபெக்ட் வந்துருச்சு. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வெளில போட்டோம். நம்ம இத்தனை பண்ணுறதுக்கு இன்னொரு ஈஸியான எஃபெக்ட் இருக்குது கைஸ், அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, வால்யூமு 20 ஒரு 8 வச்சுக்கலாம். 8 வச்சுட்டா இப்போ பாருங்களேன் கைஸ். ஓகே, ஆ, இப்போ நம்மளுக்கு மாறிடுச்சு. ஃபிஷ்ஷை எஃபெக்டை ஒரு 200 சும்மா போடலாம். இப்போ பாருங்க, ஆ, அப்படியே மாறிடும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த அதுக்கு போகலாம். வென் லவுட்னஸ் வென் ஐ ரிசீவ் மெசேஜ் 1, அதுக்கு மேலே ப்ராட்காஸ்ட் மெசேஜ் 1 பார்க்கலாம். இந்த ரெண்டும் சேம் தான் கைஸ், ப்ராட்காஸ்ட் மெசேஜ் 1 சேம் தான், ப்ராட்காஸ்ட் மெசேஜ் 1 அண்ட் வெயிட் 2 சேம் தான். இப்போ வென் க்ரீன் ஃப்ளாக் டாட் கிளிக் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் 1, வென் ஐ ரிசீவ் மெசேஜ் 1 இருங்க, சே ஹலோ. ஓகே, இப்போ க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ணால் மெசேஜ் 1 ப்ராட்காஸ்ட் இருக்குது, அது இங்கே ரிசீவை ஹலோன்னு சொல்லுது. அவ்வளோதான் கைஸ், நம்ம ஈவெண்ட்ஸை இன்றைக்கி முடிச்சிட்டோம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்த இன்னொரு செட் சொல்லித்தரேன். டில் தென், பை பை ஃப்ரம் தருண்.